ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வந்து நைட்டி வந்து எப்படி கோட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அதில் வந்து நைட்டி சரியாக கோட் அடிக்க வந்து கஸ்டமர் கொடுத்த அளவு கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ட்ரேஷன் மாறி வந்துடும். ஒன்று லூஸாக இருக்கும், இல்லைனா டைட்டாக இருக்கும், இல்லைனா மேலே ஏறி இருக்கும், இறங்கியிருக்கும், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பிகினர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அளவு நைட்டி கொடுத்துருவாங்க. இது ஒருவேளை அளவு எடுக்கிறத நான் எப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் வீடியோ தனியாக போடுறேன். இது வந்து அளவு நைட்டி கொடுத்துருவாங்க, மேக்ஸிமம் அளவு நைட்டி கொடுத்துருவாங்க இல்லையா. அளவு நைட்டி வச்சு நம்ம எப்படி வந்து அளவு வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ வந்து இந்த அளவு வந்து இதே அளவு சேம் அளவு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம மேலே வந்து அந்த அளவு நைட்டி இருக்குல்லையா, அளவு நைட்டியும் நம்ம வந்து எந்த நைட்டி கூட அடிக்கிறோமோ அந்த நைட்டியை வந்து நம்ம போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் கரெக்டாக இது மாதிரி வந்து நம்ம சுடிதாருக்கு எப்படி வந்து கரெக்டாக போடுவோமோ அது மாதிரி மேலே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து புது நைட்டி இருக்குல்லையா, அந்த புது நைட்டி வந்து திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நான் எந்த அளவும் வந்து பெருசாக ஆல்ட்ரேஷன் இல்லாதனால நான் வந்து மேல் பக்கமே திருப்பியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புது நைட்டி வந்து உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. ஏன்னா உள்பக்கமாக திருப்பி தான் நம்ம தையல் போட போகிறோம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதுக்காகத்தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த கரெக்டாக வந்து இது மாதிரி போட்டுட்டு இப்போ கை எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஷோல்டர் கிட்ட கவனிக்கவே மாட்டாங்க நைட்டி கோட் அடிக்கிறப்போ. கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக நான் வந்து இது கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கலையே அது மாதிரி கரெக்டாக வச்சு இது மாதிரி கை கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மார்க் வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா தையலுக்கு உள்ள மடிச்சடிக்கிறதுக்காக தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சைடில் வந்து பெருசாக ஒன்றும் பிசுறு ஒன்றும் துணி ஒன்றும் அதிகமாக போகலை, துணிகளும் அதிகமாக பெருசாக இல்லைங்க, கரெக்டான அளவில் தான் இருக்குது. இல்லை அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து மார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நைட்டி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அளவான இந்த அளவு நைட்டி கொடுத்த அளவே கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பெருசாக மார்க் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அந்த இடத்துல ஒன்றும் பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரீயாக வந்து நம்ம இடுப்பு கீழே வந்து பெருசாக வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் தான் நம்ம எல்லாமே நினைப்போம் இல்லையா. அதனால் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரு இன்ச்சு கிட்ட தான் துணி இருக்குது. அதனால் அவங்க வந்து அவங்க வந்து மடிச்சடிக்கணுங்கிறது தேவை கிடையாது. அதனால் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாங்க. அப்புறம் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க, அவங்க டபுள் எக்ஸ்எல் நைட்டி ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டி எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த அளவுக்கு உள்ளே போயிடும் இல்லையா. இந்த அளவுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நைட்டி வந்து நம்ம தையல் போடும்போது ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சு வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், நம்ம அளவு நைட்டி போட்டு தைக்கும்போது அதே அளவு கரெக்டாக இது மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த அளவுகளுக்கு கரெக்டாக அவங்க கொடுத்த அளவே மார்க் பண்ணி நீங்கள் தைக்கும்போது நைட்டி மேலே தூக்கிடும். அப்போ வந்து நைட்டி அவங்களுக்கு அக்கா ஹைட் பற்ற மாட்டேதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக சொல்வாங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய நைட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு சைடு மார்க் பண்ணி விட்ருங்க. சைடு மார்க் பண்ணிவிட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹைட்டு பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி தேய்ங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னால் நீங்கள் தைச்சிங்கன்னா தப்பான அளவுகள் தான் வரும். இப்போ வந்து நம்ம ஒரு இந்த கட் பண்ணுற இல்லையா, எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம கரெக்டான இந்த நைட்டிக்கு வந்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 3 இன்ச்சு துணி இருக்குது. அந்த 3 இன்ச்சு விட்டுட்டு அதோட நான் மடிச்சடிக்க போகிறேன். அதே போல் நீங்கள் காட்டன் நைட்டிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கீழே இறக்கமே விட்டலாம். 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கிட்டவே நல்லாவே இறக்க விடலாம். அவங்க தண்ணியில் போட்டோன்னா வந்து அதாவது வந்து தண்ணி சுருங்கும் இல்லையா காட்டன் துணி. அதனால் நீங்கள் வந்து அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ வந்து நைட்டி கூட அடிக்கிறதெல்லாம் யாருமே மேக்ஸிமம் போட்டிருக்க மாட்டாங்க. நான் போடுறதுக்கு காரணம் வந்து பிகினர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் வரும். இது மாதிரி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எப்படி வந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸே ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்காகத்தான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம சைடு மார்க் பண்ணியிருந்தோம் கைக்கு கைக்கு தாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓவர்லாக்கும் உள்ள துணியும் பிரித்து விட்டுக்கலாம். பிரித்து விட்டுட்டு நீங்கள் பிரிக்காமல் உள்ளேருந்து அப்படியே மடிச்சடிச்சிங்கன்னா கைக்கிட்ட வந்து மொந்தமாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 1 இன்ச்சுக்கிட்ட தானே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், டபுள் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து அதையும் ஒருத்தன் லைட்டாக மடித்து விட்டு உள்ளன வந்து தைக்க போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் கோடு அடிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் எல்லாமே புரியும் நினைக்கிறேன், கரெக்டாக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு அடித்து ஒரு தையல் போட்டுக்கலாங்க. அப்புறம் இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே போல் நம்ம அந்த சைடு கையும் நீங்கள் இதே போல் சேம் மெத்தடில் நீங்கள் தையல் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டி வந்து எங்கெங்கே கோர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கை சுற்றல இந்த கை அடிச்சிருப்பாங்க இல்லையா, கை அக்கள் அக்கள்கிட்டருந்து எல்லாருமே நைட்டிக்கு மேக்ஸிமம் ஒரு தையல் தான் வந்திருக்கும்.
ஒரு தையல் தான் போடுவாங்க, அதுவுமே லாங் ஸ்டிச்சாக இருக்கும். மெயின் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக இது மாதிரி வந்து துணிகளை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக தையல் போடுங்க. இல்லை அப்படின்னா என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தையல் பிரிஞ்சுட்டு வந்துடும், அப்புறம் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து இது மாதிரி வந்து கரெக்டாக துணிகளை வந்து விலக்கி விட்டுட்டு, நான் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கரெக்டாக விலக்கி விட்டுட்டு தையலை வந்து சின்ன தையலை போடுங்க, பெரிய லாங் தையலை போட்டுறதீங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களே லாங் தையலை போட்டு தான் துணி பிரிஞ்சு வந்துடும், நம்மளும் அதே லாங் தையல் போட்டால் வந்து தையல் வந்து மறுபடியும் பிரிஞ்சுட்டு வந்துடும், கம்ப்ளைண்ட் வரும். நீங்கள் வந்து தையலை வந்து சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே இப்போ நான் எங்கே தையல் போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டருக்கிட்ட இங்கே பாருங்கள், ஷோல்டருக்கிட்ட எவ்வளோ துணி வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டதே பிரிஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. இது என்ன ஆகும்னா, நம்ம தையல் போடாமல் கொடுத்தா தையல் பிரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல நீங்கள் கவனித்து தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு ஷோல்டருக்கிட்டையுமே வந்து தோள்பட்டைக்கிட்டையுமே நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஜிப்பு நைட்டியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஜிப்புக்கிட்டையுமே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு முடிச்சிட்டோம். அதே போல் இன்னொரு கை இருக்கு இல்லையா, அந்த கையிலையும் இதே போல் மடிச்சு அடிச்சு இதே போல் ரவுண்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. ஜிப்புக்கிட்ட இருந்துச்சா ஜிப்புக்கிட்ட ஃபுல்லாக நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தப்பல அமௌண்ட் வாங்கிக்கோங்க. இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி செல்லு வாங்கிக்கோங்க, சொல்லி வாங்கிக்கோங்க. நிறைய டெய்லர் வந்து இது மாதிரிலாம் அடிக்க மாட்டாங்க, சைடு மட்டும் அடிச்சு கொடுங்கன்னா தையல் போட்டுத்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, சைடு மட்டும் தையல் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து நம்ம கை சுற்றளவு அளவு பார்த்துக்கலாம். கை சுற்றளவு அளவு நைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கரெக்டான அளவு நைட்டி தான் அது இருக்குது. நம்ம வந்து அது மேல் தையல் போடணும் இல்லையா, சிங்கிள் ஸ்டிச் மட்டும்தான் இருக்கும், அதுக்காக வந்து மேல் தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அதை விட ஒரு அரை இன்ச்சு உள்ள தள்ளி நான் வந்து தையல் போட்டுக்கிறாங்க. சைடு வந்து இந்த நைட்டுக்கு வந்து மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்காக வந்து லைட்டாக நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக தாங்க மார்க் பண்ணி காமிச்சேன். அப்புறம் வந்து லைட்டாக ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, லைட்டாக ஒரு வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ள ஸ்ட்ரக்சர் மட்டும் அந்த இடுப்புக்கிட்ட இருந்து அதாவது அக்கல் பகுதியிலேருந்து இடுப்புக்கிட்ட மட்டும் லைட்டாக ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நைட்டி போடும்போது ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இல்லை ஆல்ரெடி அந்த நைட்டி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அதனால தான் இந்த டீட்டெயில் இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா நம்ம அந்த நைட்டி மார்க் பண்ணியே கரெக்டாக தைச்சோம் அப்படின்னா அந்த அவங்க ஒருத்தர் ஃபிட்டாக போடுவாங்க, ஒருத்தர் லூஸாக போடுவாங்க, அவங்கவங்க விருப்பம் போல் நம்ம தைச்சு கொடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் எதுக்காக போடுற அப்படின்னா, டபுள் ஸ்டிச் போடுறது நல்லது இல்லையா, ஒரு ஸ்டிச் ஒரு ஸ்டிச் வந்து டைட்டாக இருந்தாலும் இன்னொரு ஸ்டிச் பிரித்து விட்டுக்குவாங்க. நான் எப்பவுமே டபுள் ஸ்டிச் தான் போடுவேன். அதுக்கப்புறம் அதே போல் அந்த சைடும் இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, இன்னொரு சைடும் மார்க் பண்ணி அதே போல் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம். அது என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரெண்டாக மடித்து தைக்க போகிறோம். இது ஏன் நான் இவ்வளோ கிளாத் விடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நான் சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டால் சிங்க் ஆயிரும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அளவு நைட்டியே தப்பாக கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து இந்த துணியில் வந்து கீழே கட் பண்ணாமல் உள்ளே வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு இது மாதிரி மடித்து அடித்து கொடுத்துட்டாங்க கூட, திடீர் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தாலும், இல்லை அவங்களுக்கே வந்து திடீர் மாசமாக இருப்பாங்க, எல்லாம் உடம்பு வந்துடும், அப்போலாம் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த துணியில் கொஞ்சம் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இந்த நைட்டி இப்போ அவங்க பிரித்து போட்டுக்குவாங்க இல்லையா, பிரித்து போட்டு தைச்சுக்குவாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ துணி விடுறது பெட்டர், கஸ்டமர் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இது மாதிரி நான் துணி எப்போவுமே விடுவேன். நீங்களும் இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்கிற இப்போ ஃபுல்லாமே இது மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு அவ்வளோதாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த சுருக்கடிக்காமல் நல்லா ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் சொன்ன டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னும் வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் என்ன போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து நைட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்களே, அவங்க டபுள் எக்ஸ்எல் நைட்டி கொடுத்துருவாங்க, இல்லை ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டி கொடுத்துருவாங்க. அந்த அளவுகளை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பாய். இந்த வீடியோ அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இப்போ இந்த தையல் போட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து நல்லா அமுக்கு தையல் போட்டுருங்க. ஃபினிஷிங் வரும்போது நல்லா அமுக்கு தையல் போட்டுவிட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா தையல் வந்து நூல் பிரிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, இந்த நைட்டியோட வேலை முடிஞ்சது. இன்னுமே வந்து நிறைய உங்களுக்கு வந்து நைட்டியில் கோட்டடிக்கிறதுலேயே நிறைய டவுட் வரும், கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.